சார், இப்போ எனக்கு ரொமட்டாய்டு பிரச்சனை இருக்குங்க. சரி. ஆனால் இது வந்து மாத்திரை போட சொன்னாங்க, போட்டுட்டு இருக்கிறேங்க. இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கு. ஆனால் இப்போ வந்து விந்து வந்து சீக்கிரம் வந்துடுதுங்க. பெருசாவது பெருசாகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சீக்கிரமாக வந்துடுது, உடனே சின்னதாகிடுது. பொதுவாங்க இந்த ரொமட்டாய்டுக்கும் விந்து முந்துறதுக்கும் சம்மந்தம் இல்லை. விந்து முந்துறது தனியாகவே நமக்கு வரலாம். ஒன்று வந்து அதற்கான மருந்துகள் இருக்குது. சில டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு என்ன காரணம்னு பார்த்துட்டு அதுக்கான மருந்துகள் கொடுக்கலாம். அந்த மருந்துகள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உலகம் முழுவதுமே இந்த மருந்துகள் இப்போது கிடைக்குது. மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அதை வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னா 2 hours பிஃபோர் செக்ஸ் போடணும். தாம்பத்திய உறவு பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த மாத்திரைகளை பயன்படுத்தலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, பயப்பட வேண்டாம். டாக்டரை பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் வாங்க முடியும். ஷெடியூல்டு ஹெச் இருக்குது, அது வந்து ஒரு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் கொடுக்கக்கூடிய மருந்து. அப்போ டாக்டர் இதய நோய் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இதய நோய் பிரச்சனைக்கும் ஆண்மை குறைவு, அதாவதுங்க செக்ஸுக்கான மருந்துகள் இருதய நோயை எந்த பிரச்சனையும் ஒன்று பண்ணாது, இருதய நோயிலேருந்து காப்பாற்றும். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா இந்த செக்ஸுக்கான மருந்துகளை போட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு வராது. ஆனால் ஆசைகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப நேரம் செய்ய முடியலைங்க. ரொம்ப ஒரு உணர்வுகள் இருக்குது, உடனே ஒரு திரவம் மாதிரி எண்ணெய் விளக்கெண்ண மாதிரி அந்த மாதிரி வருதுங்க. அந்த யானூருக்குள்ள இந்த டக்குன்னு அந்த எண்ணங்கள் தோணும் போது உடனே அந்த மாதிரி வருது. டாக்டர் பாருங்கள், நேரில் பாருங்கள், கடகடன் இதை முழுமையாக சரி பண்ணி முடியும். 100% நீங்கள் நல்லா என்ஜாயபுளாக நல்லா செக்ஸ் பண்ணலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.